விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளில் முக்கிய இடங்களை பிறந்த செய்திகளை இந்த காணொலி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு சகல எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட போவதாக ஒரு செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினர், அதே போல அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி என்று சகல எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முயற்சிப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்காகவும், எதிர்கட்சிகள் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை கட்டி எழுப்புவதற்காகவும் அனைத்து எதிர்கட்சிகளோடும் விரைவில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும் என சுதந்திர மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அழகபெரும தெரிவித்திருக்கின்றார். கம்புருபிட்டியவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இந்த உணர்வற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தை தோற்கடிக்க எதிர்கட்சியினுடைய பரந்த அரசியல் முன்னணி அல்லது கூட்டணி கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் ஆரம்பமாக எதிர்கட்சிகளின் முக்கிய நீரோட்டங்களான ஐக்கிய மக்கள் சக்தி, அதே போல தேசிய மக்கள் சக்தி மற்றும் பெரிய மற்றும் சிறிய அனைத்து எதிர்கட்சிகளோடும் பேசுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய அரசாங்கத்தை தோற்கடிக்கும் பொதுவான இலக்கை நிறைவேற்ற அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் பாலம் கட்டுவதற்கு முன்னுரிமை அளிப்பதே எங்களுடைய நோக்கம். எனவே எதிர்கட்சிகளுக்கு இடையிலான இந்த பொதுவான உடன்பாட்டை உருவாக்குவதே எங்களது அணுகுமுறை. அனைவரும் தங்கள் கட்சி மற்றும் தனிப்பட்ட இலட்சியங்களை பற்றி சிந்திப்பதை விட ஒரு பொதுவான திட்டத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இதுவே இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய நீதியாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனினும் தேசிய மக்கள் சக்தியோடு இணைய முடியுமா என்பதும் அவர்களுடன் பேச்சுவார்த்தையினை முன்னெடுக்க முடியுமா என்பதும் தெரியவில்லை என்றும் அவர் தன்னுடைய உரையின் போது தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தின் போது நாடு பாரிய ஒரு பொருளாதார பின்னடைவை சந்தித்தது. இதன் காரணமாக மக்கள் வீதியில் திரண்டு தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இதற்கு அடுத்ததாக ஜனாதிபதியாக பதவி வகித்திருந்த கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகியிருந்தார். பிரதமராக பதவி வகித்திருந்த முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் பதவி விலகியிருந்தார். அந்த அரசாங்கமே மாறியிருந்தது. இந்த சம்பவம் இருக்கும் நினைவிருக்கும். இந்நிலையில் அதிகமாக உலகத்திலே ஏச்சு பேச்சு திட்டு வாங்கிய ஒரு குடும்பமாக ராஜபக்ச குடும்பம் திகழ்வதாக ஒரு கருத்து வழியாக இருக்கிறது. ராஜபக்ச குடும்பத்தை போன்று திட்டு வாங்கிய வேறு எந்த குடும்பமும் உலகில் எந்த இடத்திலும் இல்லை என ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். மொன்ராகலில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். ராஜபக்ச குடும்பத்தில் பிறக்கவிருக்கும் குழந்தைகளும் ஏச்சு பேச்சுக்களை கேட்க நேரிட்டுள்ளது. மேலும் 10 அடி முன்னோக்கி வைப்பதற்காகவே 1 அடியை பின்னோக்கி வைத்து எதிர்காலத்தில் நடக்கும் எந்த தேர்தலாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை பெற தயாராக இருக்கின்றோம் எனவும் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமான காணி என அடையாளப்படுத்தப்பட்டு அதிக அளவிலான தமிழர் காணிகள் கையகப்படுத்தப்படுகின்றன. தொடர்பிலே தமிழ் அரசியல்வாதிகள் ஜனாதிபதியிடம் முறையிட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நிலையிலே தற்போது தொல்பொருள் திணைக்களத்தினுடைய தவிசாளர், தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ராஜினாமா செய்திருக்கின்ற செய்தி வழியாக இருக்கிறது. தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் அன்று மனதுங்க தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை விடுத்திருக்க பொறுப்பான இந்த புத்த சாசன மற்றும் சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சினுடைய செயலாளரிடம் அவர் நேற்றைய நாளிலே கையளித்திருக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் இடையில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற வடக்கு கிழக்கு மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பிலான பேச்சுவார்த்தையின் போது ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய வாத பிரதிவாதங்கள் தொடர்பில் நேற்று வழியான காணொலியை அடுத்து இந்த ராஜினாமா கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது வடக்கில் தொழில் என குறிப்பிட்டு 100 கணக்கான ஏக்கர் காணிகள் பௌத்த மதகுருக்கள் சிலராலும், அதே போல இந்த தொல்பொருள் திணைக்களத்தினாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பேராசிரியர் அனுர மனதுங்கவை கடுமையான தொனியில் எச்சரித்திருந்தார். இது தொடர்பான காணொலிகள் நேற்றைய நாளிலே ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளியாகியிருந்த நிலையில் அவர் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கையளித்திருக்கின்றார். முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி செனரத் திசாநாயக்க ஓய்வு பெற்றதை அடுத்து இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகமாக 2021 ஜனவரி 1st முதல் பேராசிரியர் மனதுங்க நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதே போல பேராசிரியர் மனதுங்க முன்னாள் கலனை பல்கலைக்கழகத்தினுடைய பாரம்பரிய கற்கைகளுக்கான நிலையத்தின் பணிப்பாளராகவும் கடமையாற்றியிருக்கிறார். தொல்லியல் தொடர்பிலான பல முக்கிய திட்டங்களிலும் அவர் பணியாற்றியிருக்கிறார் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியினை தொடர்ந்து சுமார் 70 லட்சம் பேர் வறுமை கோட்டுக்கு ஆளாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. அதிலும் 40 லட்சம் பேர் புதிதாக வறுமை கோட்டுக்குள், அதாவது இந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் கிடைத்திருந்தது. இந்நிலையில் தற்போது இன்னமொரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது
உணவு பாதுகாப்பின்மையிலிருந்து இலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகிறது என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இலங்கையில் கடந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ஐக்கிய நாடுகளின் இந்த உணவு திட்டம், விவசாய அமைப்பு, ஐக்கிய நாடுகளுடைய உலக நாடுகள் இணைந்து மேற்கொண்ட பயிர் மற்றும் உணவு பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் இலங்கையில் உணவு பாதுகாப்பு அனைத்து மாகாணங்களிலும் மேம்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் 3.9 மில்லியன் மக்கள் அல்லது இலங்கை மக்கள் தொகையில் 17% இந்த மிதமான உணவு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் ஜூலை மாத காலப்பகுதியில் காணப்பட்ட நிலைமையிலிருந்து இது சுமார் 40% குறைவான ஒரு பதிவு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 10,000 பேர் கடுமையான உணவு பாதுகாப்பின்றி இருப்பதாகவும், இது கடந்த ஆண்டு 66,000 பேராக இருந்தது என்றும் அந்த அறிக்கைகள் தெரிவித்திருக்கின்றன. உணவு பாதுகாப்பின் முன்னேற்றத்திற்கு உணவுப் பொருட்களுடைய விலை குறைப்பு மற்றும் அறுவடை காலத்தில் விவசாய சமூகங்களிடையே மேம்பட்ட வருமானம் ஆகியவை காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் சில மாவட்டங்களில், குறிப்பாக கிளிநொச்சி, நுவரெலியா, மன்னார், மட்டக்களப்பு, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் போன்றவற்றில் உணவு பாதுகாப்பின்மை அதிகமாக இருப்பதாகவும் அந்த தரவுகள் தெரிவித்திருக்கின்றன. பெருந்தோட்டத்துறையில் உள்ள தேயிலை தோட்ட சமூகங்களுக்குள்ளும் சமுர்த்தி போன்ற சமூக உதவி திட்டங்களில் தங்கியிருக்கும் தினசரி கூலி தொழிலாளர்கள் மற்றும் குடும்பங்கள் மத்தியிலும் இந்த மிக உயர்ந்த அளவிலான கடுமையான உணவு பாதுகாப்பின்மை தொடர்வதாகவும் அந்த தரவுகள் தெரிவித்திருக்கின்றன. கோழி இறைச்சி வியாபாரிகளுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை சிற்றுண்டி உணவக உரிமையாளர் சங்கம் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறது. டொலரின் வீழ்ச்சிக்கு அமைவாக, அதாவது டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக, தற்போது அதனுடைய பலனை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. இந்த விடயத்திலே கோழி இறைச்சியும் உள்ளடங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கோழி இறைச்சி வியாபாரிகளுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த வாரம் முதல் கோழி இறைச்சி கொள்வனவை புறக்கணிக்கும் ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கப்பதாகவும் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த பிஸ்கட் விலை உயர்வை கட்டுப்படுத்த எந்த வழிவகை கையாளப்பட்டதோ அந்த வழிவகை கோழி இறைச்சி விடயத்திலும் கையாளப்படும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் குறிப்பிட்டிருக்கின்றார். டொலர் மதிப்புள்ள பால் கிடைக்கும் இந்த சலுகைகளை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என கோழி இறைச்சி வியாபாரிகளிடம் கோரப்பட்டிருக்கிறது. எனினும் தற்போதுள்ள இந்த இக்கட்டான சூழலை பயன்படுத்தி அதிக லாபம் ஈட்டுவதற்கு வியாபாரிகள் முயற்சிக்கிறார்கள். சந்தையில் கோழி இறைச்சி 1 கிலோகிராம் 1,200 ரூபாய் முதல் 1,600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் தரவுகள் கிடைத்திருக்கின்றன. நாட்டில் பதிவு செய்யப்படுகின்ற விபத்துகளில் அதிக அளவிலான விபத்துகள் இந்த மோட்டார் வண்டிகளின் மூலமாக இடம்பெறுவதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதனையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நாட்டில் பதிவாகின்ற இந்த பெரும்பாலான வீதி விபத்துகளில் மோட்டார் வண்டிகளால் ஏற்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆண்டினுடைய இதுவரையான காலப்பகுதியில் 8,202 வீதி விபத்துகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றில் 709 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். காவல்துறை பேச்சாளருடைய தரவுகளுக்கு அமைவாக உயிரிழந்தவர்களில் இந்த மோட்டார் வண்டியை செலுத்திய 220 பேரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த விபத்துகளில் 102 பயணிகளும் உயிரிழந்ததாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 2,709 மோட்டார் வண்டிகள் விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்ற செய்தி இன்றைய நாளிலே முக்கியத்துவம் பிடித்திருக்கிற ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது. எனவே இந்த மோட்டார் வண்டிகளை செலுத்துகின்ற பொழுது கடும் கவனமாக, நிதானமாக, அவதானமாக செலுத்துங்கள் என்பதையும் இந்த இடத்தில் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கின்றன. இவை இன்றைய நாளிலே முக்கிய இடங்களில் படுத்த செய்திகள் காணொலியாக உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். இன்னும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது அஜ்வத் முகமது ஷாஜஹான். வணக்கம்.